ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் மைன்கிராஃப்ட்லாம் விளாண்டுட்டு இருப்பீங்க, அந்த மைன்கிராஃப்ட்டுக்கு ஷேடர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணி விளாட்றது அப்படின்றதான் நீங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் அதுக்கு இந்த ஆப் யூஸ் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப் தான் ஆடன்ஸ்ன்னு இருக்க பார்த்தீங்களா, அந்த ஆப் தான் நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பார்த்தில் ஆடன்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கனாலே ஆடன்ஸ் ஃபார் மைன்கிராஃப்ட்னு கீழே வரும், அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் சர்ச் பார்த்தில் மேலே சர்ச் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி வராது, இந்த மாதிரி தான் வரும். இந்த ஸ்கின்ன்ற கட்டினே உங்களுக்கு ஷேடர்ஸ்ன்னு இருக்கலாம், ஆனால் எனக்கு காட்டல, அதனால் நான் சர்ச் பார்த்துலேயே அடிச்சுக்கிறேன் ஷேடர்ஸ்ன்னு. அடிச்சுட்டு டைப் பண்ணியாச்சு, சர்ச் பண்ணிடுறேன். சர்ச் பண்ணிட்டா இங்கே நிறையா ஷேடர்ஸ் காட்டுவாங்க. இதில் நான் இந்த ஈவி ஷேடர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷேடர்ஸ் இதில் பார்த்து பிடிச்சிருக்கோ யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த ஷேடர்ஸ் தான் வச்சுருக்கேன். ஓட்ட போனோம்னா டவுன்லோட் ரிசோர்ஸ் பேக்குன்னு இருக்குது, இன்னொன்று இருக்கும் டவுன்லோட் பிஹேவியர் பேக்குன்னு ஒன்று இருக்கும். நான் ரிசோர்ஸ் பேக்கு ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், இதனால் திரும்ப டவுன்லோட் பண்ண சொல்லிக்குது. இன்ஸ்டால் கொடுத்தாச்சு, ஏ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு எது மூலியமாக ஓப்பன் பண்ணணும்னு கேட்கும், நீங்கள் மைன்கிராஃப்ட் மூலமாக ஓப்பன் பண்ணுறேங்க. இம்போர்ட் ஸ்டார்டர்னு வருது பார்த்தீங்களா. இப்போ இவங்களுக்கு ஸ்டேட்டஸ் இம்போர்ட் ஆரம்பிச்சிருச்சு, இம்போர்ட்டும் ஆயிடுச்சு. ஓ, எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு, ஏன்னா நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு டூப்ளிகேட் ஃபைல்னு கேட்டது. நான் செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்னு தான் வரும். இப்போ கீழே குளோபல் ரிசோர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா மை பேக்ஸில் இந்த மாதிரி நிறைய கட்டும். இதில் இந்த ஈவி ஸ்டேட்டஸ், மற்ற ஷேடர்ஸ்லாம் நானே இன்ஸ்டால் பண்ணது. இந்த ஈவி ஷேடர்ஸ்ன்னு கேட்டு அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட்னு காட்டும். ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். இதுதான் இப்போ ஆக்டிவேட்டில் இருக்குது. அப்படி பேக் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இந்த ஷேடர்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சீரியஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா ஈவினிங் டைம்லாம் சன் செட் ஆகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு லேக் அடிக்குது, ஆனால் அது உங்கள் ஃபோனுக்கு லேக் அடிக்காது, ஏன்னா என்னோடய வேர்ல்டில் நான் க்ரியேட்டிவ் மூடு போட்டிருக்கேன், நிறையா பிரச்சனை இருக்குது, அதனால தான் லேக் ஆகுது. வாட்டர்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ கைஸ், இப்படி தான் இருக்கும் இந்த ஷேடர்ஸு. இந்த ஷேடர்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.